ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யுவி ஸ்பெஷலில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மொறு மொறு முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் புளுங்கல் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அரிசி, மூணு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் உப்பு, இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் டைட்டாக. பேன் ஹீட் ஆனோடனே ஒரு கப் புளுங்கல் அரிசிக்கு கால் கப் உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து கருகிடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ ஆறின உடனே இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம மாவு அரைச்சி வச்சதோட இந்த உளுந்து அரைச்சதையும் கலந்துக்கோங்க. எள்ளு ஒரு ஸ்பூன், என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு ஸ்பூன், உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் நீங்கள் சீரகம் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட வெண்ணெய். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் முறுக்கு. இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கையில் ஒட்டாத மாதிரி, நல்லா மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுனா லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. இப்போ முறுக்கு புளியிற குழாயில் நம்ம போட்டுக்கலாம் மாவை. உங்களுக்கு புளியறதுக்கு வந்து இது கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எண்ணெய் தடவி அதில் வந்து முறுக்கு பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் கூட பிழிஞ்சிக்கலாம், இல்லாட்டி வாழை இலை, இல்லாட்டி பிளாஸ்டிக் பேப்பரில் கூட நல்லா எண்ணெய் தடவி நீங்கள் பிழிஞ்சு விடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. இதில் நான் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடுறேன். எனக்கு இந்த கரண்டியில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததால் கரண்டியில் போட்டேன். நான் போட்ட ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு 12-15 முறுக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங்கில் நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக கூட சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்குனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.